ஓணம் ஸ்பெஷலில் நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் காலன். மோர் குழம்புன்றது எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க, நார்த்லேயும் சரி சவுத்லேயும் சரி. இதுவும் மோர் குழம்பு தான், அண்ணாச்சி பழம் வச்சுருக்கிற மோர் குழம்பு. இது ஒரு ஓணம் டெலிகசி. இதுக்கு தேவையான பொருட்கள் பைனாப்பிள், அண்ணாச்சி பழம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் தயிர், தேங்காய். ஸோ நம்ம முதல்ல பண்ண போகிறது இந்த அண்ணாச்சி பழத்தை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். தண்ணி அதில் நம்ம வந்து அண்ணாச்சி பழத்தை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அண்ணாச்சி பழம் வந்து கரெக்டாக இம்மாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். இது வேக வைக்கும்போது நம்ம சேர்க்க வேண்டிய விஷயங்கள் பச்சை மிளகாய். நார்மலாக வந்து இப்படி கீறி போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபுல்லாக வந்து நம்ம அரைச்சோ இல்லை இதை வந்து சின்ன சின்னதாக ஃபைன் சாப் பண்ண தேவையில்லை. அண்ணாச்சி பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிளகாய் இல்லை ரெண்டு மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு, இதில் நம்ம சேர்க்க வேண்டியது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து வெந்துட்டுருக்கும்போது நமக்கு வந்து மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம். நம்ம மசாலா வந்து அரைக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து தேங்காய், தேங்காய் கூட நம்ம ஆட் பண்ண போகிறது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அண்ட் இது கூட நம்ம சேர்ந்து அரைக்க போகிறது காஞ்ச மிளகாய், ஒரு துளி மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் வந்து கொதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் வச்சாலே போதும். பைனாப்பிள் நமக்கு ஒரு 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேம்லேருந்து ஒரு கொஞ்சம் சிம் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம அரைச்சதில் உப்பு சேர்க்காதனால கொஞ்சம் திருப்பி உப்பு கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிளையும் கொஞ்சம் வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக் ஆகணும். ஸோ இப்போ அது வந்து குக் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட சேர்ந்து அந்த பைனாப்பிள் அந்த ஃப்ளேவர்ஸை எடுத்துக்கோ. பைனாப்பிள் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம சேர்க்க வேண்டியது வரும் தயிர் மட்டும்தான். ஆனால் தயிர் வந்து நம்ம அடுப்பு ஆனாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. நம்ம அதை வந்து இறக்கின அப்புறம் தான் நம்ம வந்து தயிரை சேர்க்க போகிறோம். ஸோ அதை தயிரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ கட்டியாக இல்லாமல் தயிரை நம்ம வந்து பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ண கர்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அதை அப்படியே தனியாக விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போது தாளிச்சு போட போகிறோம். நம்ம பைனாப்பிள் காலன் ரெடியாக இருக்குது. இது வந்து தாளிச்சு போட போகிறோம். இது வந்து சாதாரணமாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலில் தாளிக்கலாம். கொதிச்ச அப்புறம் நம்ம வழக்கமாக எடுக்கக்கூடிய கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் ஒரு பொடி இந்த அளவுக்கு ஜீரகம், அதே அளவுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம். நம்ம ரெடியாக வச்சுருக்கிறத நம்ம இங்கே வச்சுருக்கிறதுல சேர்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஓணம் சத்யாவில் ஒரு ஸ்பெஷல் டிஷ். சாதம் கூட சாப்பிடலாம், சில டைம் வந்து சப்பாத்தி கூட ஒரு நல்ல காம்பினேஷன். நம்ம பைனாப்பிள் காலன் அதாவது அண்ணாச்சி பழம் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டுருக்குற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப சிம்பிளான குக்கிங் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான குக்கிங். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் ஒரு சேஞ்ச், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு திஸ் சேனல் அண்ட் கீப் வாட்சிங் நம்ம வீட்டு விருந்து. Like this video, share it and subscribe.